ஹலோ, குட் மார்னிங் சார். உங்கள் பையனுடைய கிளாஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆன்லைன் எக்ஸாம் பற்றி உங்கள் பையன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். ஃபோனை கொடுங்க. ஓகே மேடம், இதை கொடுக்குறேன் மேடம். ஏந்திரே, உங்கள் மிஸ் ஃபோன் பண்ணுறாங்க பாரு, இருந்தா என்னன்னு கேளு. ஹலோ மிஸ், நாளைக்கு உனக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. நான் வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறேன், நீ ஆன்சர் பேப்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்பு. ஓகே மிஸ். என்ன டைமிங் மிஸ்? டைமிங்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ பார்த்துக்கோ. ஆ ஓகே மிஸ். ஆ தேங்க்யூ மிஸ். வேர்த்தா போகுது, ஏசி ஆன் பண்ணுவோம். என்ன இன்னும் கொஸ்டின் பேப்பரே வரல? சரி, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ சொல்கிறா. என்னடா இன்னும் கொஸ்டின் பேப்பரே வரல? டேய், 2 மணி தான்டா கொஸ்டின் பேப்பர் வரும். ஓ, 2 மணிக்கு எக்ஸாமு? என்னடா இவ்வளோ ஆர்வமாக இருக்க, என்னாத்தையும் ஃபஸ்ட்டியானோ? இல்லைடா இல்லைடா, புக்கெலாம் தெரிச்சுன்னு ஃபஸ்ட் டைமாக காப்படிக்க ஆர்வமாக இருக்கண்டா. அப்படியா? ஆமாம். ஆ சரி சரி, 2 மணிக்கு பார்க்கலாம். பாய். மணி 2 ஆயிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் வந்துருக்கோம். என்ன இன்னும் கொஸ்டின் பேப்பரே வரலையே? சரி, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ சொல்றா. டேய், 2 மணி ஆயிடுச்சு, என்ன கொஸ்டின் பேப்பர் வரலடா எனக்கு? டேய், கொஸ்டின் பேப்பர் 2 மணியா? 2 மணி வராதரா, 5 நிமிஷம் லேட் ஆகும்டா. நேரம் வெயிட் பண்ணுறா. ஆ ஓகேடா ஓகேடா, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன்டா. ஓகே, என்னதான் இருந்தாலும் இவ்வளோ ஆர்வமாக இருக்கக்கூடாதரா காப்பீடிக்கு. ஓகேடா ஓகேடா, ஓகே வச்சிட்றேன். கொஞ்ச நேரம் படுப்போம். மணி 2 ஆயிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் வந்துருக்குமே. என்ன இன்னும் கொஸ்டின் பேப்பரே வரலையே? சரி, நம்ம மிஸ்ஸுக்கே ஃபோன் பண்ணிவிடுவோம். ஹலோ மிஸ், மணி 2 ஆயிடுச்சு மிஸ், இன்னும் கொஸ்டின் பேப்பரே வரலையே மிஸ். உனக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிட்டேனே மிஸ். எனக்கு இன்னும் வரல மிஸ் கொஸ்டின் பேப்பரு. உனக்கு அனுப்பிச்சி 1/2 ஹவர் ஆயிடுச்சு, இப்போ திருப்பி அனுப்பிச்சிருக்கேன், சீரம் பார்த்து எழுது மிஸ். இன்னும் வரவே இல்லை மிஸ் கொஸ்டின் பேப்பர் எனக்கு. திரும்பி அனுப்புகிறேன். ஆன்பங்க மிஸ். மிஸ் இன்னும் வரவே இல்லை மிஸ் எனக்கு. திரும்பி அனுப்புகிறேன். வந்துச்சா? இன்னும் வரவே இல்லை மிஸ் எனக்கு. 10 வாட்டி அனுப்பிச்சிட்டு இன்னுமா வரல உனக்கு? இந்த நம்பருக்கு அனுப்புனீங்களா மிஸ்? ஆமாம். அச்சுச்சோ, நம்ம நெட்டே ஆன் பண்ணலையே மிஸ். மிஸ் சாரி மிஸ், நான் நெட் ஆன் பண்ணாமல் பார்த்துட்டேன் மிஸ். சரி, எக்ஸாம் சீக்கிரம் எழுதி அனுப்பு. சாரி மிஸ் சாரி மிஸ், வச்சிடறேன் மிஸ். டைம் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரம் எழுதணும். ஒரு கொஸ்டின் கூட தெரியலையே, எங்கேருந்தான் கொஸ்டின் கேட்குறாங்கன்னே தெரியலையே. ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. பிஸி? சரி, நம்ம சூஸ் கடைசியாக இருந்தலாம். செகண்ட் ரோ மட்டும் ஃபஸ்ட்டு 2 மார்க் இருந்தலாம். ஒன்றுமே தெரியலையே. ஆ, ஒன்றையும் 2 மார்க் மட்டும் தெரிஞ்சுக்குது. திரும்பி ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ சொல்றா. எனக்கு ஒன்றுமே தெரியலடா, 2 மார்க் கொண்டு எந்த எழுதியிருக்கேன் சூஸ் கூட இல்லைடா. நீ இதை எழுதிருக்கேடா, சீக்கிரம் சொல்கிறா. நானாடா, 3 மார்க்கே முடிய போகிறேன்டா, இருடா அனுப்புகிறேன். ஆ சரிடா, சீக்கிரம் அனுப்பிடா, ஃபஸ்ட்டு 2 மார்க் அனுப்பிடா. ஓகேடா ஓகேடா, அனுப்புகிறேன்டா.
அப்பா 2 மார்க் முச்சாச்சு, இன்னும் எவ்வளோ ஆகுது? அச்சுச்சோ, 1/2 hour தாங்குதா? இன்னும் 3 மார்க், 5 மார்க் சூஸ், எதுவுமே எழுதுறியே. 3 மார்க் கண்டுபிடிப்போம். ஒன்றுமே தெரியலையே, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோம். சப் செய்யப்பட்டு உள்ளது. சுச்சாஃபா, நீங்கள் டயல் செய்த எண் பிஸியாக உள்ளது. பிஸி. ஹலோ ஹலோ ஹலோ, 3 மார்க், 5 மார்க் சூஸ் இன்னும் எதுவுமே இல்லை. நீ இவ்வளோ எழுதியிருக்க, சீக்கிரம் ஃபஸ்ட்டு 3 மார்க் அனுப்புடா. ஏன்டா இவ்வளோ படபடன்னு பேசுகிற? என்னடா ஆச்சு சொல்கிறா? அதெல்லாம் இல்லைடா, எனக்கு 3 மார்க் அனுப்புடா, சீக்கிரம் அனுப்புடா. ஏன்டா இவ்வளோ அவசரம்? டேங்க, இன்னும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன், அப்படியே குத்துற. சீக்கிரம் அனுப்பிடா, 3 மார்க் ஃபஸ்ட் அனுப்புடா. ஓ அப்படியாடா சார், சீக்கிரம் அனுப்பிடுறே, நான் எழுதணும்டா. இன்னும் 10 நிமிஷம் தான் ஆகுது, கண்டிப்பாக எழுத முடியாது. என்ன பண்ணலாம்? சாப்பிட வாப்பா. மாஹா, நான் ஒன்றுமே எழுதலையேம்மா, இதுக்குள்ளே சாப்பிட கூப்பிட்றீங்களேம்மா. நீங்கள் போய் சாப்பிடுங்கம்மா, நான் வரேம்மா. நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா. அட்ரா ஃபோனு. ஹலோ சொல்றா. எழுதிட்டியா? எழுதிட்டேன். பிடிஎஃப் அனுப்பிச்சோடு. ஏன்டா பிடிஎஃப்லாம் கேட்குற? நான் இன்னும் எதுவுமே எழுதுற, உன்னை பார்த்தா எழுதணும், அனுப்பிச்சோடு. எந்த ஃப்ரெண்டுக்கும் அனுப்ப மாட்டேலடா. எவன் எப்படி கேட்டாலும் எந்த ஃப்ரெண்டுக்கும் அனுப்பிச்சிட மாட்டேன், நீ அனுப்பிச்சோடு. நம்பி அனுப்புறேன்டா, எந்த ஃப்ரெண்டுக்கும் அனுப்பிச்சிடாதடா. ஓகே, வெல் டன். நான் விழுவேன் என்று நினைத்தாயோ? அவன் ஃப்ரெண்டுக்கு தானே அனுப்பக்கூடா சொன்னான், நம்ம மிஸ்ஸுக்கே அனுப்புவோம். அவன் பேர் தெரியுது பேப்பரில், எடிட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுலாம். நெட்டு சுத்துது. அப்பா அனுப்பிச்சு விட்டாச்சு, வாங்கம்மா சாப்பிடலாம். மலர் கொடி அங்கதமே, ஒட்டார ஒட்டார சந்தனமே, முல்ல மலர் கொடி முத்தாரமே. யாரு மிஸ்ஸா? ஹலோ மிஸ், உன் அனுப்பிச்சிருக்கே வாட்ஸ்அப்ல, அது யாருது? நான் மிஸ். யாருது இந்த ஆன்சர் பேப்பர்? நான் தான் மிஸ் எழுதி அனுப்பிச்சு விட்டேன். உன் ஃப்ரெண்ட் அனுப்பிச்ச ஆன்சர் பேப்பரும் உன் ஆன்சர் பேப்பர் ஹேண்ட்ரைட்டிங் ஒரே மாதிரியா இருக்கு. மிஸ் இல்லை மிஸ், நான் தான் மிஸ் எழுதுனேன். அவன் ஃபஸ்ட் அனுப்பிச்சான், அப்புறம் தான் நீ அனுப்பிச்ச. அதனால் உன்னை 0 தான் போடுவேன். மிஸ் மிஸ் இல்லை மிஸ் மிஸ் மிஸ், அதெல்லாம் பண்ணாதீங்க மிஸ் மிஸ் மிஸ், சாரி மிஸ் சாரி மிஸ் மிஸ் மிஸ், எல்லாம் பண்ணாதீங்க மிஸ் மிஸ் மிஸ், சாரி மிஸ் சாரி மிஸ், இந்த வாட்டி விட்டுருங்க மிஸ், எல்லாம் பண்ணாதீங்க மிஸ், நானே கஷ்டப்பட்டு இருந்தது மிஸ் மிஸ் மிஸ், சாரி மிஸ் மிஸ், சாரி மிஸ், எல்லாம் பண்ணாதீங்க மிஸ், சாரி மிஸ், எல்லாம் பண்ணாதீங்க மிஸ் மிஸ். கனவா? தூங்கி எழுந்துட்டியாப்பா? ஏன்ட்டம்மா? உங்கள் மிஸ் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, உனக்கு நாளைக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கா. நாளைக்கு ஆன்லைன் எக்ஸாமா? கனவில் பண்ண தப்பை இப்போ பண்ணக்கூடாது நாளைக்கு. நம்ம நேற்று கிணவுல வந்த மாதிரி காப்பியும் அடிக்க வேணாம், படித்து எழுதலாம். நிறையா பஷ்டம், 2 மணிக்குள்ளே எல்லாத்தையும் படிச்சிடலாம். ரெண்டு மணியே ஆயிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் வந்துச்சான்னு பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பரே வரலையே, நேற்று கிணவுல வந்த மாதிரியே கொஸ்டின் பேப்பர் வேறு வராமல் இருக்கே, பயமாக இருக்கே. 1 hour 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 minutes later.
அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் கொஸ்டின் பேப்பரே வரலையே. எதுக்கும் நம்ம மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ மிஸ். சொல்லுமா மிஸ். இன்றைக்கி வந்து எக்ஸாம் இருக்குன்னு எங்கள் அம்மாகிட்ட நேற்று சொன்னீங்கன்னு சொன்னாங்க மிஸ். இன்னும் எனக்கு கொஸ்டின் பேப்பரே வரல மிஸ். ஆனால் உங்கள் அம்மாகிட்ட நாளைக்கு தானே எக்ஸாம் சொன்னேன். நாளைக்கா மிஸ்? சரி மிஸ், சரி மிஸ், தேங்க்யூ மிஸ். மா இன்னைக்கு எக்ஸாமா நாளைக்கு எக்ஸாமாம்மா? தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல, அதே நாம அர் பண்ணி தான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். என்ன சொன்னீங்க? உங்கள் மிஸ் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, உனக்கு நாளைக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கா? நாளைக்கு ஆன்லைன் எக்ஸாமா? ம், கனவுல பண்ண தப்பை இப்போ பண்ணக்கூடாது நாளைக்கு. அச்சோ, இது தெரியாமல் நம்ம இப்படி பண்ணியிருந்தோம், நாளைக்கு தான் எக்ஸாம்னா நம்ம நல்லா படிக்கலாம்.